وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ لَا تَحْسَبَنَّ الَّذِينَ كَفَرُوا مُعْجِزِينَ فِي الْأَرْضِ وَمَأْوَاهُمُ النَّارُ وَلَبِئْسَ الْمَصِيرُ صدق الله مولانا العظيم கனிமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, நாம் சூரத்து நூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூராவை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இதை அல்லாஹு ஜன்னஷானு தஆலா நிறைய செய்திகளை, நிறைய கடைசியாக நாம் ஓதிய வசனங்களில் வாக்குறுதிகளை, உலகத்தில் நீங்கள் ஈமான் கொண்டு நல்லமல் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே அல்லாஹு தஆலா சில வாக்குறுதிகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக ஆயத்திலே சொன்னான், என்னையே நீங்கள் வணங்கி வாருங்கள், எனக்கு எந்த விதத்திலும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள், ஷிர்க் செய்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு ஜன்னஷானு தஆலா சொல்லி காட்டினான். அது சம்பந்தமாக நேற்றைய தினத்திலே இணை வைத்தல் ஷிர்க் என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கங்கள் கொடுத்திருந்தோம். ஆக சுருக்கமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அந்த விஷயத்தில், இய்யாக்கன் அழுபது ஒய்யாக்கன் ஸ்தாயின், நம்முடைய ஈமானுடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்க வேண்டும். யாரெல்லாம் நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், நீதான் இபாதத்தை செய்வதற்கு தகுதியானவன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம், ஏனென்றால் நீதான் உதவுவதற்கும் ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவு செய்வதற்கும் நீதான் தகுதியுடையவன் அப்படிங்கிற ஈமான். இந்த ஈமானை கொண்டு போய் அப்படியே உலகத்தில் வேற எந்த மனிதனிடத்தில் நீங்கள் கேட்டாலும் சரி, அது ஒரு வலியுள்ளாவாக இருந்தாலும் அவுலியாக்களாக இருந்தாலும், அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போன்று நேரடியாக அல்லாஹ் எப்படி ஆற்றல் பெற்று கொடுப்பதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கின்றானோ, அதே மாதிரி நீங்களும் ஆற்றல் பெற்று கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க உலகத்துல யார்கிட்ட கேட்டாலும் அந்த ஆயத்திற்கு மாற்றமாக நாம் வந்து விடுவோம். பெரும் பாவத்திற்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய வழிமுறையாக அது ஆகிவிடும். அதனுடைய நிலைப்பாடுகள் என்பது அது வேறு, அது வேற வகை, அதற்கு தனி விளக்கம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இபாதத் அப்படிங்கிறதும் உதவி தேடுதல் என்பதும் அது அல்லாஹ்விடத்திலே இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இடத்திலே எல்லா தேவைகளையும் நாம் கேட்டு நாம் முயற்சி செய்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா நாம் உனக்கு வணங்க வேண்டும் என்பதை நாம் சுருக்கமாக அந்த விஷயத்திலே புரிந்து கொண்டு, அடுத்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா மீண்டும் தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் யாவப்படுத்துகின்றார். வாஅகீமுஸ்ஸலா வாஅதுஸ்ஸகா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஸகாத்தை கொடுத்து வாருங்கள், வாஅதீஉர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், நீங்கள் உலகத்தில் இரக்கம் காட்டப்படுவீர்கள், ரஹமத்து செய்யப்படுவீர்கள், அருள் பொழியப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றார். நாம் கடைசியாக இதற்கு நிறைய நாம் பேசிவிட்டோம். இத்தாஅத் செய்வது, கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கும் அவர்களுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பது, இத்தாஅத் செய்வது என்பதை குறித்து நாம் நிறைய பேசிவிட்டோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வாஅகீமுஸ்ஸலாத் வாஅதுஸ்ஸகாத், அடிக்கடி நாம் பேசுகின்ற கேள்விப்படுகின்ற வசனம், கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான இடங்களிலே இந்த ரெண்டு வணக்கங்களையும் இந்த ரெண்டு கடமைகளையும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இணைத்தே சொல்லி இருக்கிறார். வாஅகீமுஸ்ஸலாத் வாஅதுஸ்ஸகாத், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள், வாஅதுஸ்ஸகாத், ஸகாத்தை நீங்கள் முறையாக அதை கொடுத்து அந்த கடமையும் நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள், உலகத்தில் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்லி தருகின்றான். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதிரியான அசலான கடமை, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் எதெல்லாம் நேரடியாக கட்டளையிட்டு இருக்கிறானோ, நேரடியான கடமைகளாக நமக்கு சொல்லி இருக்கிறானோ, அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வருவதற்கு இன்றைக்கு தயங்குகின்றோம். வாஅகீமுஸ்ஸலாங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை, தொழுகையை நிறைவேற்றுங்க. இப்போ ஒரு நாளைக்கும் அல்லாஹ்வை தொழுவதற்கும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்குண்டான 5 வேளை தொழுகை அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, தொழுகை என்பது வாரத்திற்கு ஒரு முறையோ வருஷத்திற்கு 2 முறையோ தொழுகை என்பது மாத்திரமல்லையே, ஒவ்வொரு நாளும் தொழுகையும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதானே இருக்கிறது. தொழுகையினால் விட்டா எவ்வளவு தண்டனைங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட். தொழுதால் நமக்கு என்ன கிடைக்கும், நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றோம், பாவங்கள்ல இருந்து நாம் கழுவப்படுகின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த தரஃபைல் லைலி வ ஸலஃப மினன் நஹார், பகலினுடைய ஓரங்களில்
நேரங்களிலும் இரவினுடைய ஒரு பகுதிகளிலும் நீங்கள் தொழுகையை நிறைவு நிலைநாட்டி வாருங்கள். ஏன் தெரியுமா? இன்னல் ஹசனாத யுதஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற வார்த்தை, நன்மையான காரியங்கள் பாவத்தை உங்களை அழித்து விடுகின்றது, பாவத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுல நமக்கு அழகான முறையில சொல்லி தருகின்றானே. அப்ப தொழுதா நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்லவா, ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை, அதற்கு மத்தியில் இடைப்பட்ட காலங்கள்ல ஏற்பட்ட சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, அதற்கு மத்தியிலே நாம் செய்துவிட்ட சிறிய தவறுகள் அது நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களே. அப்ப தொழுகைங்கிறது நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று, நம்மை தூய்மையாக்கக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் அதை விட்டாலும் கடுமையான தண்டனைகள் இருக்கின்றது என்பதையும், நரகத்தினுடைய வேதனை, மறுமையில மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதையும் குர்ஆன் நமக்கு விவரித்து காட்டுகின்றது. அது சம்பந்தமாக நாம் நிறைய சொல்லி இருக்கிறோம். அதை கொண்டு வர வேண்டும் சமூகத்தில், நம்முடைய மக்களிடத்துல. அது இன்னைக்கு ஏற்படுவதுங்கிறது சமுதாய மக்களிடத்துல ரொம்ப பின்தங்கியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்கு ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டும். நமக்கு தொழுகையில தான் இன்னைக்கு முழுமையான வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்கிறதுங்கிறத நாம் புரியாதவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப தொழுதோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய பாவங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றது, பாவத்திலிருந்து நாம் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது, உலகத்தில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான், மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். இப்படியாக நிறைய சிறப்புகள் தொழுகைக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் ஒரு கடமை ஸகாத். ஸகாத் அப்படிங்கிறது அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா மிகப்பெரிய ஏழைகளுக்கு மிக உயர்வாக இருக்கக்கூடியதாக, ஏழைகளுக்கு பயன் தரக்கூடியதாக ஒரு கடமை அல்லாஹ் தஆலா ஸகாத். பொருளாதார ரீதியான கடமைகளை அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். ஸகாத்தினுடைய மிகப்பெரிய பின்னணி என்னவென்று சொன்னால், உலகத்துல வறுமை ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் ஸகாத்தினுடைய பின்னணி. உலகத்துல வறுமையிலேயே இருந்துகிட்டு கூடாது. ஏன் சொன்னா, வறுமைங்கிறது ஒரு மனிதனை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லும், வறுமை என்பது ஒரு மனிதனை ஹராமான வழிக்கு இழுத்து செல்லும், வறுமை ஏழ்மைங்கிறது ஒரு மனிதனை எவ்வளவு என்ன செயலை வேணாலும் செய்வதற்கு அது இழுத்து செல்லக்கூடும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா சிலருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்து நீ இப்படி கொடுப்பா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பொருளாதார ரீதியான கடமையும், உலகத்துல வறுமைங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும், ஏழ்மைங்கிறது அதுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கின்ற மிக உயர்ந்த அடிப்படையில தான் பொருளாதார ரீதியான கடமையும் ஜகாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அதுலயும் கவனமா இருக்கணும், நமக்கு கடமையா இருக்கிறதா? அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அதனுடைய அளவு என்ன? நம் இந்த வருஷம் ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கறது எல்லாம் அதுலயும் நாம கவனம் செலுத்தணும். அந்த பொருளாதார நிதியில அதுலயும் கோட்டை விட்டுறக்கூடாது. அதுவும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்ற கடமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியமிக்கவர்களே, இதுல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லுகின்ற விஷயம் அதுதான், தொழுகையை நிறைவேற்றுங்க, ஜகாத்தை கொடுங்க, வஅதீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்க, நீங்கள் உலகத்துல இரக்கம் காட்டப்படுவீர்கள், அல்லாஹ்வுக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்குதுன்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். சொல்லிவிட்டு, லா தஹ்சபன்னல் லதீன கஃபரூ முஅதிஸீன ஃபில் அர்து, உலகத்திலே காஃபிர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று. அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கிடாதவர்கள் அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், நாம தான் வெற்றியில் இருக்கிறோம், நாம வெற்றி அடைந்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய தங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும், அது ஆக கெட்ட இடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அல்லாஹு தஆலா இந்த ஒரு சப்ஜெக்டை அல்லாஹு ஜன்னஷானஹு தஆலா நிறைவு செய்துவிட்டு, அடுத்த ஆயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை, சில வசனங்களை அல்லாஹு ஜன்னஷானஹு தஆலா சொல்லி தருகின்றான். இல்லாமல் அல்லாஹ் நாம் கேட்கின்றோம், அதன்படி செயல்படக்கூடிய, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரை மாக்கி அருள் புரிவானாக. வாஹர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக.